நாங்க கூப்பிடுறதுக்கு இப்படிதெல்லாம் இல்லை. அண்ணனும் தம்பியும் அவரும் ஒரு நோக்கத்துக்காக வர்றாரு, நானும் அதே நோக்கத்தில் நிற்கிறேன். அது சேர்றதா இல்லையாங்கிறது காலம் தீர்மானிக்கணும். இப்போ நான் சொல்ல முடியாதல்ல, அது என் தம்பி தானே முடிவு எடுக்கணும். நான் எங்கள் அண்ணன் கூட கூட்டின்னு வைக்கிறேன்னா இல்லைன்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். அப்போ நம்ம போய் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ தெரியுது என்ன தெரியுதுன்னா, இந்த புரணி பேசுவோம்ல, அவனும் அந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, இந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, ஏதோ ஆகிறத பேசுங்க. அது பேசத்தான் செய்வாங்க கட்சினா, ஒரு இப்படி கூட்டணி அமையுமோ, அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு பேசுறது தான். ஏதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்க. அதுக்கு நாட்கள் இருக்கு. 2025 அப்புறம் தான் யார் யாரோட போகிறா என்ன பேசுகிறான்னு தெரியும். இப்போ எங்களுக்கு ஒரு தனித்த கனவு இருக்குது, என் நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும்னு இருக்குது. அது நீண்ட காலமாக எங்கள் முன்னோர்கள் சுமந்த கனவு தான். இப்போ அதுபடி பார்த்தா நம்ம யாரோடும் சேர்ந்து செய்ய முடியாது. எங்கள் கோட்பாடு எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வரணும். அப்படி வராத போது அது கஷ்டம். இப்போ எங்களை மதித்து வாக்கு செலுத்துகிறாங்கன்னா, இந்த பிள்ளைங்க தனித்து நின்று யாரோடும் சேராமல் நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகாமல் நின்று போட்டிடுவாங்கங்கிறனால தான் மதித்து வாக்கு செலுத்துகிறாங்க. அப்புறம் திருப்பி அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. அது யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். அது காலம் இருக்குது. இல்லை இல்லை, அது எப்போவுமே இப்போ எனக்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் அவர் தம்பி அவர் அவருக்கு அவருக்கு தனித்த முடிவெடுக்கிற ஆற்றல் இருக்குது. அது அவர் தான் முடிவெடுக்கணும். தம்பி அவர் முடிவெடுப்பார் என்ன செய்யணும்னு, அவருக்கு தெரியும். நம்ம போய் அது தேவையில்லாததாக இருக்கும். தம்பிக்கு ஒரு அண்ணன் என்ன சொல்லுமோ அதை சொல்லிட்டேன். தொடங்கிறது எளிது, தொடர்ந்து களத்தில் நிற்கணும், அதுதான் அங்கே தேவைப்படுது. எதுவுமே தொடங்கினவுடனே வெற்றி பெற்றதா இல்லை, தொடர்ந்து நின்று சண்டை செய்யணும். அது அது தம்பிக்கு வந்து ஒரு அண்ணன் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு என் தம்பிக்கு உள்ளதுன்னு அது ஆகாதுல்ல, அது சரியாக வராது. திமுக கூட்டணி கிடையாதுங்கிறது தெரியுதானே, இது கூட்டணி வைக்கணும். ஒரே கட்சி தான் ரெண்டும், அது போய் எது கூட்டணி வைக்கணும், எது கூட்டணி வைக்கணும். 100 விழுக்காடு இருந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி, 90 விழுக்காடு இருந்து திமுக, 90 விழுக்காடு என் கட்சியில் இருந்துதான்னு சொன்னது நான் இல்லையே, தலைவரே சொல்கிறார், கட்சியின் தலைவரே சொல்கிறார். நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லை எடுத்து காட்டட்டுமா? அப்புறம் அழுக்காக இருக்கு, அதனால் செலவு போட்டு வெளுக்கிறோம். இப்போ உங்களால் அந்த செலவை செய்ய முடியல, இல்லை உங்களால் செய்ய முடியல. நீங்களும் பேசுங்க, நானும் பேசுகிறேன். இளைஞன் ஏதன்ஸ் நகர்லே இளைஞர்களே அப்படின்னு சாக்ரட்டி பேசும்போது ஓடனானா, அவன் பேசுனா ஓடணும். நீங்கள் பேசுங்க, யாரும் அந்த கட்சிக்கு போகாதீங்க, என் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடு. நீங்கள் தாங்க முழு அதிகாரத்தில் இருக்கிறீங்க, முழு வலிமையில் இருக்கிறீங்க. 90 விழுக்காடு நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க, எல்லாம் பண்ணிடுறீங்க. அப்புறம் இளைஞன் மூளைச்செலவை செய்கிறேன்னா அப்போ எப்படி? உங்களால் முடியல, ஒத்துக்கிறீங்க. அப்போது தனித்து போட்டிட்டு தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே 50-60 தொகுதியில் வேட்பாளர் போட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதே 117 பெண்கள் 117 ஆண்கள் கொடுப்போம், நிறைய புதியவர்கள் கொடுப்போம், இளைஞர்களும் கொடுப்போம்.